வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். நாமக்கல் மாவட்டத்தில் சொத்துக்காக பெற்ற தாயை கொலை செய்து எரித்து சாம்பலாக்கிய மகன் சரணடைந்துள்ளார். குடும்ப சண்டையில் வீட்டை விட்டு வெளியே போ என்று தாய் கூறியதால் ஆத்திரமடைந்து கொலை செய்ததாக வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். குடும்ப தகராறில் பெற்ற தாயை கொலை செய்து எரித்து சாம்பலாக்கிய பிரகாஷ் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். வாக்குமூலத்தில் அவர் கூறியது என்ன? திருச்செங்கோட்டை அடுத்த தூக்கவாடி ஊராட்சியைச் சேர்ந்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதான பங்கஜம். கணவர் தட்சிணாமூர்த்தியை பிரிந்து கடந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த பங்கஜம் திருமண தரகர் தொழில் பார்த்து வந்தார். மூத்த மகன் 39 வயதான பிரகாஷ், முத்துலட்சுமி தம்பதி அவர்களின் 3 பெண் குழந்தைகள் ஆகியோருடன் தனி வீட்டில் வசித்து வந்தார். பிரகாஷ் விசைத்தறியில் கோன் வைண்டிங் எனப்படும் கூலி தொழில் பார்த்து வந்தார். பங்கஜம் தன் உழைப்பில் சம்பாதித்த மனையில் ஒரு வீடு கட்டியிருந்தார். கடந்த 22ஆம் தேதி நள்ளிரவு தாயை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த பிரகாஷ் வீட்டருகே உள்ள இடத்தில் அவரை எரித்து சாம்பலாக்கிவிட்டு தலைமறைவானார். போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் தூக்கவாடி கிராம நிர்வாக அலுவலரிடம் பிரகாஷ் சரணடைந்தார். அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் தான் சொத்துக்காக கொலை செய்யவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த 23ஆம் தேதி அன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பிரகாஷின் மூத்த மகளை காணவில்லை. எங்கே என கேட்டபோது பிரகாஷின் மனைவி ஈரோட்டில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார். அது தொடர்பாக விசாரித்த போது மாமியார் மருமகளிடையே ஏற்பட்ட சண்டையில் வீட்டை விட்டு வெளியேறும்படி பங்கஜம் கூறியுள்ளார். இது தொடர்பாக மகனுக்கும் தாய்க்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குடும்பத்துடன் வீட்டை விட்டு வெளியேறும்படி தாய் பங்கஜம் கடுமையாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் மீண்டும் நள்ளிரவில் தாயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போதும் பங்கஜம் வீட்டை விட்டு வெளியேறும்படி சத்தம் போடவே அங்கிருந்த இரும்பு கம்பியால் தலையில் அடித்துள்ளார். அவரை மீட்க நினைத்து தூக்க முயன்ற போது உயிரிழந்தது தெரிய வந்ததால் சடலத்தை எரித்துள்ளார். மேலும் இது பற்றி வெளியில் சொன்னால் கொன்றுவிடுவேன் என மனைவியையும் மிரட்டியுள்ளார் பிரகாஷ். தாயின் சடலத்தை எரிக்கும் போது அதிகாலை 4:30 மணி ஆகிவிட்டதால் அக்கம்பக்கத்தினர் சத்தம் கேட்டு வரத் தொடங்கியுள்ளனர். அதனால் தப்பியோடிவிட்டதாகவும் போலீசார் தேடுவதாக செய்திகளில் பார்த்ததால் சரணடைந்ததாகவும் பிரகாஷ் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இதனையடுத்து பிரகாஷை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கோவையில் அடகு வைத்த தாலிச்சங்கிலியை மீட்பதில் ஏற்பட்ட